இன்றைக்கு ஜனநாயகமும் சுதந்திரமும் கருத்தியலும் கழுத்து நெரிக்கப்படுகிற ஒரு சூழலில் நான் வந்து இறுதியாக சொல்லி முடிகிறேன். இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கிற ரெண்டு, ஒரு விவாதம் கூட இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ரெண்டு சட்டங்கள், ஒன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பில். போஸ்ட் ஆஃபீஸ் பில் பற்றி உங்களுக்கு அநேகமாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு செய்தி தான். மற்ற எந்த அரசு துறைக்கும் இல்லாத ஒரு விதி வந்து தபால் துறைக்கு மட்டும் இருக்கு. மற்ற அரசு துறைகளில் பணியாற்றுகிறவர்கள் மேலதிகாரியிடம் ஒப்புதல் வாங்காமல் வந்து விடுமுறை எடுத்தால் அவர்களுக்கு வந்து துறை ரீதியான நடவடிக்கை தான் உண்டு. ஆனால் தபால் துறையிலே பணியாற்றுகிறவர்கள் மேலதிகாரியிடம் ஒப்புதல் வாங்காமல் வந்து விடுமுறை எடுத்தாலோ அல்லது ஒப்புதலே வாங்காமல் அவர் மூணு நாள் இல்லைன்னா அவருக்கு ஒரு மாத சிறை தண்டனை ஏற்கனவே இருக்கிறது, ஏற்கனவே இருந்த சட்டம். அதே போல நமக்கு வருகிற தபாலை பிரித்து படித்தால் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை, நமக்கு வருகிற தபாலை துளைத்துவிட்டால் அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த தபால் சட்டங்கள், ஏற்கனவே இருந்தது. இதெல்லாம் இப்படி இருந்ததா நம்ம யாருக்குமே தெரியாது, பலருக்கும். ஏன் இவ்வளவு கடுமையான சட்டங்கள் தபால் துறையில் மட்டும் இருந்தது என்றால், ஒரு அரசு இவ்வளவு பெரிய இராணுவத்தை காவல்துறையை வைத்திருக்கிற அரசு இதையெல்லாம் வெளியில வெளிநாட்டோடு போர் புரிகிறதுக்கு தான். ஆனால் என் ஜனங்கள், எங்கள் மக்களாகிய உங்களின் ரகசியத்தை, உங்களின் கருத்து சுதந்திரத்தை, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தையும், நீங்கள் எப்படி உங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ நண்பருக்கோ எழுதுகிற அந்த எழுத்தின் ஒரு வரி கூட மற்றவருக்கு கசியாத அந்த ரகசியத்தை முழுமையாக காப்பாற்றுகிற நிறுவனமாக அரசு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த 100 ஆண்டுகளாக ஜனநாயக அமைப்புகள் செய்த சட்டங்கள் இவைகள் எல்லாம். அது எல்லாத்தையும் நீங்க கிழிச்சு போட்டாச்சு. நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு போடுற ஒரு லெட்டரும் அல்லது தனியார் குரியர்ல போற லெட்டருக்கும் ஒரே கதி தான். அது போனா போகும், இல்லைன்னா இல்லை, கிழிச்சு போட்டா கிழிச்சு போட்டதான். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு தெரியும் அலைக்கற்றை மசோதா வந்திருக்கு. ரொம்ப எளிதுதான், நீங்க வந்து யாருடைய வாட்ஸ்அப்பையும் இன்றைக்கு வந்து அரசு அதிகாரப்பூர்வமாக பார்க்கலாம். ஏற்கனவே அரசுக்கு அந்த விதி இருக்கு, அந்த உரிமை இருக்கு, தேச பாதுகாப்பு கருதி பார்க்கலாம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து ஓபன் டு ஆல், 10,000 நம்பரை வந்து வாட்ஸ்அப் நிறுவனத்திட்ட கொடுத்து அதனுடைய டெக்ஸ்ட் அப்புறம் கொடுனா கொடுத்துரும். அதிகாரப்பூர்வமா நாடாளுமன்றத்தின் சட்டமாக மாறிவிட்டது. மொத்த தனி மனித உரிமையும் தனி மனித சுதந்திரமும் கருத்து சுதந்திரத்தினுடைய கடைசி துளி ரத்தத்தை உறிஞ்சுகிற நிமிடங்களில், நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பதட்டத்தை சமூகத்துக்கு உருவாக்குகிற தவிப்பு தான் இந்த எல்லா படைப்புகளும் படைப்பாளிகளும் இங்கே பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த கருத்தியல் பெரும் போரில் நாம் இன்னும் வலிமை பெறுவதற்கு இந்த படைப்புகள் நமக்கு பேராயுதங்களாக இருக்கிறது என்று சொல்லி படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.